E வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரச்சனல் இன்றைய காணொலியில் ஒன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தேய்ப்பிரையை முன்னிட்டு வரக்கூடிய பிரதோஷ தினமாகும் இன்றைய தினத்தில் சிவன் அருளை நீங்க உங்களுள் இருப்பதை உணர வேண்டுமா அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காணொலியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாங்க காணொலிக்குள்ள போலாம் பொதுவாகவே தேய்ப்பிரையில் வரக்கூடிய அனைத்து பிரதோஷங்களும் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள் என்றே சொல்லியாக வேண்டும் சரிங்க இன்றைய காணொலியில் சிவன் நம்ம இருப்பதை எவ்வாறு நாம் உணர வேண்டும் இன்றைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்புறை பிரதோஷம் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் உங்களால் கலந்து கொள்ள முடிந்த தாராளமாக கலந்து கொள்ளுங்க அப்படியும் இல்லைனா வீடுகளிலே மிக எளிய முறையில் நாமும் இம்முறை பூஜையை செய்திடலாம் இன்றைய தினம் சிவனருள் நம்மிடம் இருப்பதை சிவன் நம்முள் இருப்பதை உணரச் செய்ய அவசியமாக பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாட்டினை நாம் செய்ய வேண்டும் உங்க வீட்டு அருகாமில வில்வ மரம் இருக்கா அல்லது வில்வ இலைகள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இன்றைய தினத்தில் அவசியமா வில்வ இலைகளை பூஜைக்கு பயன்படுத்திடுங்க கோவிலில் இன்றைய தினம் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் சிவனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் எனவே வில்வ இலைகளால் மாலைகளாக நம்ம இன்றைய தினத்தில் கோவிலுக்கு கொடுத்திடலாம் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கலனா நூற்று எட்டு வில்வ இலைகளை பறித்து வைத்து வீட்டிலே சிவன் படத்தின் முன் அமர்ந்தவாறு பிரதோஷ நேரத்தில் சிவனுக்குரிய மூல மந்திரத்தை உச்சரித்தவாறு நூற்று எட்டு இலைகளைக் கொண்டு நம்ம சிவனுக்கு அர்ச்சனை செய்திடலாம் மேலும் இம்முறை வருவது செவ்வாய்கிழமையன்று வரக்கூடிய தேய்ப்பிரை பிரதோஷமாகும் செவ்வாய்கிழமையில் வரும் பிரதோஷம் பல சிறப்புகளை கொண்டதாகும் குறிப்பா செவ்வாய் தசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் இந்த பிரதோஷத்திற்கு ஆலயங்களுக்கு சென்று அல்லது வீட்டிலே பிரதோஷ பூஜையை தாராளமா செய்திடலாம் இவ்வாறு என்று வரும் பிரதோஷத்தில் நம்ம கலந்து கொள்வதால் அல்லது பிரதோஷ பூஜையை நம்ம செய்வதனால் செவ்வாயால் வரும் கெடுபலன்கள் நீங்க பெறுகிறது தோஷம் நீங்கும் கடன் தொல்லை நிவர்த்தி பெறும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் சரிங்க ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் எந்த பிரச்சினைகளும் கஷ்டங்களாக இருந்தாலும் அது நீங்கும் என்பது சிவ வாக்காகும் மாதந்தோறும் இருமுறை வளர்ப்புறை மற்றும் தேய்ப்பறை திரையோதசி அதாவது பதிமூன்றாம் நாள் பிரதோஷ தினமாகும் சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனான இந்த பிரதோஷ நேரத்தில் கோவிலில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் நல்லது இதுவரை நீங்க பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டதில்லை என்றால் இம்முறை வரும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளுங்க அன்று தேய்ப்புறையை முன்னிட்டு வரக்கூடிய இந்த பிரதோஷம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும் பிரதோஷம் அன்று கரந்த பசும்பால் கொடுத்து வழிபட்டால் நல்லது காரணம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் ஆவார் அதனால் கரந்த பசும்பால் அபிஷேகத்திற்கு அளிக்கலாம் இல்லை என்றாலும் இளநீரும் வாங்கி தரலாம் உடன் இலை அல்லது தும்பை மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வழிபடுவது தோஷங்களை நீக்கக்கூடியதாகும் எனவே இம்முறை சிவனருள் உங்களிடத்தில் இருப்பதை உணர அவசியமாக பசும்பால் மற்றும் வில்வ இலையை பயன்படுத்தி பூஜைகளை செய்திடுங்க பசும்பாலை கோவிலுக்கு நம்ம அபிஷேகத்திற்கு கொடுத்திடலாம் வில்வ இலையினால் மாலை கட்டியும் நம்ம கோவிலுக்கு கொடுத்திடலாம் அல்லது வீட்டில் வில்வ இலைகளை கொண்டு நூற்றி எட்டு மந்திரங்களை சொல்லி சிவனுக்கு நம்ம அர்ச்சனையாகவும் சமர்ப்பித்திடலாம் பசும்பால் தவிர தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீறு பஞ்சாமிரதம் இளநீர் எண்ணெய் போன்ற பொருட்களாலும் இன்றைய தினம் அபிஷேகங்கள் நடைபெறுவதுண்டு வில்வம் அரளி தாமரை மற்றும் மல்லிகை மலர்களாலும் தொடர்ந்து அர்ச்சனைகள் நடைபெறும் இந்த பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட அனைத்தும் சித்திக்கும் சாதாரண நாளில் சிவன் சன்னதியை மூன்று முறை வலம் வர வேண்டும் ஆனால் பிரதோஷ காலத்தில் சோம சூத்திர பிரதட்சணம் செய்ய வேண்டும் சரி நண்பர்களே இன்றைய காணொலியில் வரக்கூடிய ஒன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை உங்களுள் சிவனுள் இருப்பதை எவ்வாறு உணர வேண்டும் மற்றும் இன்றைய தினம் முக்கியமாக சிவ வழிபாட்டிற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இரண்டு பொருட்களை நம்ம பார்த்தோம் இன்றைய காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தவறாமல் வரக்கூடிய இந்த செவ்வாய் என்று பிரதோஷ நாளை தவற விடாதீர்கள் இதேபோல ஆன்மீக பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுடன் வெகு விரைவில் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஒவ்வொரு அமாவாசையிலும் தவறாமல் தொடர்ந்து செய்து வந்தால் நம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் கூடவே பிதுர் தோஷமும் நீங்கும் பொதுவாக அமாவாசை அன்று நம் முன்னோர்களை நினைத்து கோவில் அல்லது நீர்நிலைகளில் நிலைகளில் தர்ப்பணம் செய்யலாம் அப்படி தர்ப்பணம் செய்ய